இப்போ நல்லா கொதிக்கிறது பாருங்க கொதிச்சின் இருக்கு அப்போ கொதிச்சின் இருக்கும்போது பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நிறைய தண்ணியை விட்டு டைல்யூட் ஆக்கி அதில் விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுணும் இது வந்து சாதாரண அப்பிடைசர் மாதிரி முன்னாடி லஞ்சோ ஏதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் மாதிரி கூட சாப்பிடலாம் இது எலுமிச்சமே விடலை அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போடணும் கொத்தமல்லி பெருங்காயத்தை போட்டு பெருங்காயம் கருவேப்பிலை முன்னாடியே போட்டாச்சு அதனால் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி வழ போடு கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி போட்டு எப்போ இதை விடுவேன் இதை கொஞ்சம் கொதிக்கணுமா கொதிக்கக்கூடாது ரசம் மட்டும் எப்பவும் கொதிக்கவே கூடாது அப்படியே நுரைச்சி மேலே நுர மாதிரி வரும் முன்னால் ஆனால் கொதிச்சுதே அது பச்சை வாசனை போகிறதுக்காக முதல்ல புளி தண்ணி வெறும் தண்ணி விட்டது கொதிக்கும் ஆனால் பருப்பு விட்டதுக்கப்புறம் இது மேலாக நுர மாதிரி வரும் அந்த நுரைச்சி வந்த உடனே அணைச்சிடணும் அப்புறம் கொஞ்சம் ஆறின அப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா இதை அதில் புளி அப்புறம் நெய்யில் ஒரு கால் ஸ்பூன் நெய் அதில் கடுகு தரைச்சி கூட்டி இது மேலே போடணும் விட்டுணும் அவ்வளோதான் இதோ வந்துருப்பார் நுரைச்சி இங்கே வருது வருது நுர வரும்போது அத அணைச்சிட்டு கொஞ்சோண்டு இலுப்ப செட்டியில ஒரு துண்டு கால் ஸ்பூன் நெய் விட்டு நெய்ல தாளிச்சு விட்டுனா தான் நல்லா இருக்கும் அத அணைச்சிடும் அப்புறம் நெய்யில் கடுகு தாளிச்சு அப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை அதில் விதை இல்லாமல் புழியணும் உங்கள் ஊரில் எலுமிச்சம்பழ ஜூஸே கிடைக்கும் லைம் ஜூஸு லெமன் ஜூஸ் இல்லை லைம் ஜூஸு அதை விடணும் அங்கே ரெண்டு இருக்கு இல்லையா லைம் ஒன்று லெமன் ஒன்று அந்த லைம் ஜூஸை இதில் புழிய விடணும் ஒரு ஸ்பூன் விடலாம் அதில் உங்களுக்கு புளிப்புக்கு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் விடலாம் எலுமிச்சம்பழம் அங்கே கிடைக்காது அதனால அந்த லெமன் இல்லாமல் லைம் ஜூஸு அவ்வளோதான் இதை வந்து எலுமிச்சம்பழம் ரசம் ரசம் தயார்